ஓகே, அந்த நாள் ஞாபகத்தில் மதன் அவர்களே நீங்கள் எங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுறது இவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் பார்க்கும் போது இது தானா அப்படின்னு இருக்கும், ஆனால் உனக்கு இது தானா அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். அது ஆரம்ப காலங்களில் நம்ம எப்பயும் மீட் பண்ணிக்க முடியாது, நிறைய மீட் பண்ணிக்க கூடிய இடம்னா ஒன்று ஷூட்டிங் இல்லைனா டப்பிங்கு. ஒரு சிறப்பா நீ டப்பிங்லாம் பேசுவியாமா? ஆமாம், டப்பிங்லாம் பேசும்போது பக்கத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். டப்பிங் பக்கத்துலையா? டப்பிங் பக்கத்துல என்ன, ஜூஸ் கடை கொண்டு வந்துடலாம். நான் போய் எடுத்து வரேன் மக்கா, இரு. ஓகே ரேஷ்மா, மழை காலங்களில் கிடைக்கக்கூடிய அந்த அதிசய பொருள். அட பாவீங்களா, இது வந்து காளான். காளான்? ஆமா, இது வந்து காரப்பூரி. காரப்பூரி? இது பேல்பூரி. முட்டை சாக்லேட்? ஆமா. ஓகே, இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள். இவளுடைய பொறி வச்சு பொண்டாட்டியை பிடிச்சிருக்க வேற லெவல். ஆக்சுவலி என்ன ஞாபகம் வருது இதை பார்த்த உடனே, மேக்ஸிமம் எங்களுக்கு என்ன சொல்றது, மீட் பண்ணக்கூடிய ஒரு டைம்னாலே அதுவாக தான் இருக்கும். எப்பயுமே அவங்க அம்மா கூட தான் இருப்பாங்க. என்னோட மிஞ்சி போன ஆசை வந்து மழை பெய்யும் போது எனக்கு ஒரு நல்ல சூடா காஃபி, இந்த மாதிரி ஒரு பேல்பூரி, ஒரு காளான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்போம். இப்ப கூட லாஸ்ட் பர்த்டேக்கு இவங்க ஒரு கொஞ்சம் ஒரு செயின் இது வாங்கிட்டு வந்தாங்க, ஆனா அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாரும் மடி சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும்னு, ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா. ஆக்சுவலி அன்னைக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டே. ஓகே, கண்ணை மூடுமா, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் உங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்துக்கிறாரு, தெரிந்து பாருமா. ஐயோ, கண்டிப்பா இது பைத்தியம் வந்தாண்டா. சொல்லு ரேஷ்மா, இத பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? நீ வந்து கூட தங்கோ, இந்த வெரைட்டி என்கிட்ட இல்லக்கா. எஸ், இது வெரைட்டியா? அதாவது பபிள்ஸ்ல இருக்கிற எல்லா வெரைட்டி எங்க கிடைக்குமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். இது என்கிட்ட இல்ல, இந்த மாதிரி வாங்கி கொடுக்கல. ஏய், நல்லா இருக்குப்பா. ரேஷ்மா பயங்கர லோ மெயின்டனன்ஸா இருக்கேமா, ரொம்ப ஈஸி போல இருக்கு மெயின்டெய்ன் பண்றது. ரொம்ப ஈஸி மேம், ஆனா இவங்களுக்கு தான் தெரியல. ஏய், தெரியாம இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.